ஃபஸ்ட் மேக்ஸ் ஒரு நாலு ஸ்டோரியில் அந்த மூணு ஸ்டோரியும் ஒஸ்ட்டு, ஒரே ஒரு ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்துச்சு. டைம் ரொம்ப வேஸ்ட் படம் பார்க்கறது. படத்தில் என்னதான் இருந்தது அப்போ? படத்தில் ஒன்றுமே இல்லை, ரெண்டாவது ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி விஜய் சேதுபதிலாம் அவர் இந்த படம் நடிச்சிருக்கே கூடாது, ரொம்ப ஒஸ்ட்டு. என்ன எதிர்பார்த்து போனீங்க படத்தில் அப்போ? படத்தில் நல்லா இருக்கும்னு போனோம், நாலு ஸ்டோரி ஜிவிஎம்லாம் கெத்தா பண்ணியிருப்பாருன்னு நினச்சோம், பட் எல்லாமே ஒஸ்ட்டாக ஒஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன சொல்றது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணு, போனது ஒண்ணு, நாலு ஸ்டோரி இருக்குன்னு நினைச்சிட்டு போனோம். பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஸ்டோரி இல்லாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன பண்றது. அதுல வந்து அமலா பால் வந்து சின்ன வயசுக்கு அமலா பால் அப்படியே இருக்கிறாங்க, அப்புறம் அமலா பால் அப்படியே இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுறதுண்ணா, சரி சொல்கிறாங்க பார்க்குறேன். செகண்ட் ஸ்டோரி நல்லா இருந்ததுண்ணா, செகண்ட் ஸ்டோரி பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த விக்னேஷன் ஏதோ ஒன்று பண்ணா, ஆ மேகாக்க ஸ்டோரி, ஓகே பார்க்கலாண்ணா. பார்க்கலாம். யாரோட கேரக்டர் நல்லா இருக்கு? ஜிவிஎம், அப்புறம் இவன் விஜய் சேதுபதி, ஆதித்தி, எல்லாம் நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு ஹீரோயின்ஸ் பண்ணிக்காங்களே, அவங்க எதாவது பண்ணிக்கலாம். யார்? மேகா ஆகாஷ். அமலா பாட்டு மேகா ஆகாஷ் ஆக்டிங்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னொருத்தவங்க யார் கேட்டீங்க? அமலாபால். ஆ, அமலாபால் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. எந்த கதை நல்லா இருக்கு? ஜிவிஎம் நல்லா இருக்கு. வெங்கட் பிரபு நல்லா இருக்கு, இல்லை நடிக்க வர்றாரு, நல்லா பண்ணுறாரா? யார்? ஜிவிஎம். ஆ, ஜிவிஎம் நல்லா இருக்கு. படம் மொக்கதா ப்ரோ, சொல்லிக்கிற அளவுலாம் இல்லை, சாங் அவ்வளோ வரத்து இல்லை ப்ரோ. என்னதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? படமே நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிடுங்க.